கூடங்குளத்தில் இந்த அணு உலை வேண்டாம் அப்படின்னு பல நாட்கள் பட்டினி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், இப்படின்னு பல நாட்களாக பல மாதங்களாக போராட்டம் நடத்தி மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அனைத்து பேருமே ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், இது கடலோர மக்களையும் நிலத்தையும் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் அப்படின்னு பெருமளவில் போராடி வாதாடி வழக்காடி என்னென்னவோ பண்ண பிறகும் மக்கள் கருத்தெல்லாம் குப்பைக்கு சமானன்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அணுமின் நிலையத்தினால எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்றத பலமுறை நம்மளை போன்ற பிள்ளைகள் எல்லாம் தெரு தெருவாக கூவி கத்தி சொல்லியும் அரசினுடைய காதுகளுக்கு எட்டலை அப்படின்னு கிடையாது, எட்டி இருந்தது. என்ன காரணம்னா இந்த மக்கள் இதை தாண்டி எதுவும் செஞ்சிட மாட்டாங்க, நமக்கு மறதின்னு ஒரு வியாதி இருக்குது, அதை தாண்டி அவங்க வந்துடுவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தில் தான் இந்த அணுமின் நிலையம் முத முதல்ல அந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையம் கொண்டு வரத்துக்கே இவ்வளோ போராட்டம் நடத்துனாங்களே மக்கள், நம்ம இங்கேயே வந்து அது கழிவுகளை சேமிக்கின்ற கூடம் கொண்டு வரமே அப்படின்ற ஒரு சின்ன பயம் கூட இந்த ஆளும் நடுவன் அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த அணுக்கழிவு சேமிப்பு மையம் பாதுகாப்பானது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா, வடிவேல் மாதிரி மாநில மத்திய அரசு என்ன சொல்லுது, அப்போஸ்ங்க, ஆமாங்க, அப்போஸ் அப்போஸ்னா அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தங்க, அந்த மாதிரி ஆமா ஆமான்னு தலையாடுற ஒரு பொம்மை தான் வந்து பாஜகவினுடைய ஒரு மருத்துவ படிப்பு வரை படிச்சிருக்காங்க. 40,000 ஆண்டுகளுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய, யார் பாதுகாக்க போறா, எடப்பாடியினுடைய பேரன் அவருடைய வம்சாவளியினர் பாதுகாக்க போறாங்களா, இல்லை திருமிகு ஸ்டாலின் அவர்களுடைய திராவிடம் பேசி தமிழ் தேசியம் பெருசல்ல திராவிடம் தான் பெருசு அப்படின்னு போராடி நின்று ஓட்டு வாங்கி 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 ஜெயிச்ச, இல்லை அந்த திராவிட கட்சிகளுடைய திருமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அவங்களுடைய வம்சாவளிகள் அந்த 40,000 ஆண்டு காலம் காத்திருந்து அந்த அணுக்கழிவு சேமிப்பு மையத்தை பாதுகாப்பாக பத்திரமாக பாதுகாக்க போகிறாங்களா அப்படின்ற மக்கள் தான் நீங்கள் கட்டாயமாக கேள்வி எழுப்பணும். 3 நாளைக்கு முன்னாடி சென்னையை சேர்ந்த 10 மீனவர்கள் கடலில் காணாமல் போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க நமக்கு முடியலை, வளர்ச்சி இந்தியா ஒரு கப்பலனுடைய கழிவு ஆயில் கழிவு கடலில் கொட்டப்படுது, வாளி வச்சு அழுனோம், வளர்ச்சி இந்தியா ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு, ஒக்கி புயலில் எத்தனை பேர் கடலில் செத்து மிதந்தாங்க, மீனவன் படகு கொண்டு போய் காப்பாற்றி கூட்டு வரான், கப்பற்படையாலையும் வானூர்திகளாலையும் போய் காப்பாற்ற முடியல, வளர்ச்சி இந்தியா. இன்னைக்கு மக்கள் வந்து யாரெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு ஆரத்தி தட்டியோட வரிசையில் 2,000 ரூபா வாங்கிட்டு நின்றீங்களோ அத்தனை பேரும் கையில் கொடத்த வச்சு நிற்கிறீங்க அதே வரிசையில். அப்படிப்பட்ட நிலையில் குடி தண்ணி கொடுக்கறதுக்கு மக்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்காத மத்திய அரசும் மாநில அரசும் அணுக்கழிவு சேமிப்பு மையத்தை கொண்டு வருது. சென்னை அப்படின்றது ஒரு பெரிய மிகுந்த நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதி இல்லை, நான் படிக்கிறேன், எனக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க, ஏன்னா ஏதாச்சும் விட்டுட போகிறேன். அதுக்காக முதல்ல வந்து செம்பரம்பாக்கம் ஏரி, பவானி ஆறு, கூவம் ஆறு, கெடிலம் ஆறு, நொய்யல் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பக்கிம்கண கால்வாய், புழல் ஏரி, வீணாரம் ஏரி, வேம்பாறு, குண்டாறு, ஈக்காட்டுத்தாங்கல், சோழவரம், வேடந்தாங்கல், பழவந்தாங்கல், பொன்னேரி, வேளச்சேரி, செம்பரம்பாக்கம், நுங்கம்பாக்கம் ஏரி, ரெட்டேரி, பள்ளிக்கரணை, ஓட்டேரி, பொத்தேரி, வேப்பேரி, விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் ஏரி, அள்ளிக்குளம், இது எல்லாமே இவ்வளவு நீர்நிலைகள் சுற்றி உள்ள இந்த சென்னை பகுதி தண்ணியில் தவிக்குது அப்படின்னா, தண்ணி இல்லாமல் தவிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே அரசியல் பிரமுகர்கள் தான், இதே திராவிட கட்சிகள் தான். மக்கள் உணர்ந்து இத்தனை நீர்நிலை வாய்ந்த 1906 477 நீர்பிடிப்பு நிலைகள் இருந்த இதே சென்னை பகுதியில் இன்னைக்கு வெறும் 47 நீர்பிடிப்பு பகுதிகள் தான் இருக்கு. அதாவது 96% நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆகவும் நிறைய டாஸ்மார்க்குகளுக்கு நீர் தேவைப்படுகிறதாகவும், கார் கம்பெனி ஒரு டன் காரை உற்பத்தி செய்யறதுக்கு 4,00,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்போ 50,00,000 கார்களை விநியோகம் பண்ணுற ஒரு கம்பெனி ஒரு வருடத்திற்கு 892 TMC தண்ணியை பயன்படுத்துது. இத்தனையெல்லாம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டி நாட்டு மக்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியை உங்க முன்னாடி முன் வச்சு அப்படி கொடுத்துருந்த இன்னைக்கு சென்னை பகுதியிலும் சரி தமிழகத்திலும் சரி ஏழைகளே இருந்திருக்க முடியாதுன்ற நிலைமை கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
கமலஹாசன் சொன்னது மிகச்சரியான ஒரு வார்த்தை. நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு முகம் இருக்கும். ஒரு முகத்தை எலெக்ஷன் அப்போ காட்டினாரு, ஒரு முகத்தை பிக்ஸ்பா காட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் மக்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கான மக்கள் யார், நமக்கான தேடல் என்ன, நமக்கான கட்சி என்ன, நமக்கான தலைவன் என்ன. உற்ற நேரத்தில் உதவி செய்வோனே உண்மையான நண்பன். அதே மாதிரி தான் உண்மையிலே தமிழர்களுக்காக, தமிழர் நலனுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த நிலத்துக்காக, இந்த வளத்துக்காக என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி மக்களோடு மக்களாய், ஏன் மக்களோட இணைந்து நாங்கள் நிற்போம். நீங்கள் எங்களை வெள்ளம் வைக்கும் வரை நாங்கள் உங்களோடே போராடுவோம், வென்றவிடம் உங்களோடே இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.